ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனல் மூலிமா உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எனக்கும் உங்களுக்கும் நல்ல வெற்றிகளையும் செல்வ செழிப்பையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ துவங்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே தேவை அப்படிங்கிறதையும் ரெக்வஸ்ட்டாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரும்பவும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 25 நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நிறைய ரிச் ப்ரோட்டீன்ஸ் அதிகம் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஹேரை நல்ல லாங்காக சில்கியாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ரொம்பவே ஸ்மூத்தியான ஒரு ஹேரை கொடுக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் எடுத்துக்கிட்டது தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் நம்மளுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் வந்து சில்கியாக மாறத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமல் ஹேரை நல்ல ரூட்லேருந்து வர முடிய ஸ்ட்ராங்காக்கி கொடுக்குது. ஹேர் நல்ல க்ரோத்தோடு வளர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த தேங்காவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டிய தட்டைப்பயிறு அண்ட் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஆன்டிஆக்சிடென்ட் ஃபுல்லாக இருக்குது. நம்ம முளைக்கட்டும் போது பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டிஆக்சிடென்ட்டு அதிகமாக நம்மளுக்கு ரிச் ப்ரோட்டீனோடு இருக்கனால நம்ம ஹேர் வளர்ச்சியை ரொம்பவே தூண்டி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தோடு வளர வைக்குது. ஹேரை நல்ல பளபளப்பாக மாற்றுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததான் நான் எடுத்துக்கிட்டது பச்சை வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து செவ்வாழைப்பழம் இல்லைன்னா நேந்திர வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அப்புறம் வந்து விட்டமின் பி அண்ட் சி அதிகமாக இருக்குது. இது வந்து ட்ரையாக இருக்கிற ஹேரை சாஃப்டாக மாற்றுது, நல்ல ஒரு சில்கியாகவும் மாற்றுது. ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பிளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை சாஃப்டாக மாற்றும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ஒரு அரை கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இந்த வடித்த சாதத்தில் விட்டமின் பி அண்ட் இ அதிகமாக இருக்குது. இது வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்கனால ஹேர் க்ரோத்தோட வளர்கிறதுக்கும் ஷார்ட்டாக இருக்க முடி லாங்காக வளர்கிறதுக்கும் ஹேரை பளபளப்பாக மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஹேர் பேக் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காவை நம்ம முழுசாக சேர்த்துருக்கறனால அதில் தோலெல்லாம் நம்ம ஹேரில் ஒட்டும். அதனால நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இந்த ஹேர் பேக் இருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ரைஸை சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ரிச் ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு ஹேர் பேக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஹேர் பேக்கில் நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹேர் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் விட்டமின் இ ஆயில் 4 கேப்சூல் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரையாக இருக்கிற ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஹேரை மாற்றும். நம்ம ட்ரையாக இருக்கிற ஹேரில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் விட்டுட்டு வெறும் தண்ணியில் நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஆயில் இருக்கிற ஹேரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஷாம்பாஸ் கூட பண்ணிக்கலாம். ஹேரை நல்லா சாஃப்டாக மாற்றும், சீக்கிரமாக ஹேர் வளர்ச்சி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.